ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். நம்ம இப்போ கிளாஸ் ஃபைவோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அவர் நேஷன் அப்படின்ற லெசனோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதோட முடித்தோம் அப்படின்னா, நம்ம ஆர்மியில் ஜாயின் பண்ணி நேஷனுக்காக சர்வ் பண்ணுறது வந்து ஒரு கிரேட் ஹானர் அப்படின்னு சொன்னதோட முடித்தோம். ஸோ அது வந்து அந்த டேட் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதோட நம்ம முடித்தோம். ஸோ இப்போ வந்து யாழ்னி என்ன சொல்றான்னா, யாழ்னி ப்ரவுட்லி டிக்ளேர்ட், when I grow up, I feel I will join the army and serve the nation. Anandan said, I will become a doctor and treat the people. யாழ்னி asked, why don't you join the army and serve the nation like me? Father intervened them, it's not like the dear, everyone serves the nation. Anandan can become a doctor and can still serve the nation. How is that, father? One has to fight and die for the nation, said Yarni. It's not like that, child. Serving in military is a grace. Not everyone of us get it, but every one of us have a role in our society. If we do that role sincerely, then we are serving our nation. So இப்போ யாழ்னி வந்து ப்ரௌடாக என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் வந்து ஆர்மியை ஜாயின் பண்ணுவேன், நேஷனுக்காக சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாழ்னி சொல்கிறான். ஸோ அனந்தன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து டாக்டர் ஆகி பீப்புளுக்கு ட்ரீட் பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனந்தன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு யாழ்னி கேட்குறான், ஏன் நீயும் என் கூட ஜாயின் பண்ணக்கூடாது ஆர்மியில், அப் சோ என்ன மாதிரியே நீயும் நேஷனுக்கு சர்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யாழ்னி வந்து கேட்குறா. ஸோ அதுக்கு வந்துட்டு யாழ்னியோட அப்பா வந்து இன்டர்வென் பண்ணுறாரு. ஸோ நடுவில் வந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாழ்னி கிட்ட வந்துட்டு, அப்படி கிடையாது, நீ சொல்கிற மாதிரி கிடையாது, எல்லாருமே வந்து நேஷனுக்கு சர்வ் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாதர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அனந்தன் வந்து டாக்டர் ஆனாலும் அவன் நேஷனுக்கு சர்வ் பண்ணுறான் தானே அப்படின்னு சொல்லி யாழ்னியோட ஃபாதர் வந்து சொல்கிறாரு. அண்ட் வந்து அதுக்கு யாழ்னி கேட்குறா, எப்படி நான் வந்து ஐ மீன் ஒருத்தர் வந்து இந்த வீட்டில் வந்து ஃபைட் பண்ணி நேஷனுக்காக சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாழ்னி கேட்குது. அதுக்கு அவங்க டேடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி இல்லை, இட்ஸ் நாட் லைக் த சைல்ட். ஸோ நம்ம மிலிட்ரிக்காக சர்வ் பண்ணுறது ஒரு கிரேஸ் தான், எல்லாருக்குமே வந்து அது கிடைச்சிடாது. ஆனால் எல்லாருமே வந்து அவங்க அவங்க ரோலை சொசைட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க ரோலை வந்து நம்ம சின்சியராக பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளும் நேஷனுக்கு சர்வ் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யாழ்னி அண்ட் அனந்தனோட ஃபாதர் வந்து இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் கண்டினியூ, ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் அ டாக்டர் ஹூ டைட் சர்விங் த பீப்புள். ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து பீப்புளுக்கு சர்வ் பண்ணி இறந்த ஒரு ஸ்டோரி, டையான ஒரு ஸ்டோரி பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்முகிலன், ஸோ அந்த டாக்டரோட பேர் வந்து கர்முகிலன், வாஸ் அ யங் டேலண்டட் டாக்டர். ஹி வென்ட் டு யூஎஸ்ஏ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். தே தாட் தட் ஹி வுட் செட்டில் டவுன் இன் யூஎஸ்ஏ அண்ட் கண்டினியூ ஹிஸ் ப்ராக்டிஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னா, கர்முகிலன் அப்படின்றது வந்து அப்படின்றவர் வந்து ஒரு யங்கான ஒரு டேலண்டட் ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்து யூஎஸ்ஏ போயிருக்காரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ அவங்களோட சன் வந்து இப்படி யூஎஸ்ஏக்கு போய் படிக்கிறாங்க. ஸோ வந்து அங்கே போய் அவன் கண்டிப்பாக செட்டில் ஆகி அவனோட ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ், ஹி கேம் பேக் டு இந்தியா அண்ட் ஸ்டார்டட் ட்ரீட்டிங் த புவர் பீப்புள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்னாச்சு அப்படின்னா, அவன் பேரண்ட்ஸ் வந்து என்ன யோசிச்சாங்க, யூஎஸ்ஏல போய் அவன் படிக்கிறான், ஸோ அவன் அங்கேயே ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவான் கண்டிப்பாக, ஸோ நல்லா ஏர்ன் பண்ணுவான். அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அந்த கர்முகிலன் அப்படின்ற அந்த யங்கஸ்ட் டாக்டர் வந்து, அந்த டேலண்டட் டாக்டர் வந்து திருப்பி வந்திருக்காரு. திருப்பி வந்து தன்னோட கண்ட்ரியில் இருக்கிற, ஐ மீன் அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து புவர் பீப்புளுக்கெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து அவர் வந்து இது பண்ணாராம், சேவை பண்ணியிருக்காரு, ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. வேர் இஸ் பேரண்ட்ஸ் நாட் ஹங்கிரி வித் தம் ஆஸ் தி யாழ்னி. ஸோ இப்படி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவங்க ஃப்ரீயாக பண்ணும்போது அவனோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கோவம் இல்லையா? ஸோ அதை தான் யாழ்னி கேட்குறான், அவனோட பேரண்ட்ஸ் வந்து கோவப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது வந்து இந்த யாழ்னியோட குவஸ்டினோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் யாழ்னியோட குவஸ்டினுக்கு அவனோட ஃபாதர் என்ன ஆன்சர் சொன்னாங்கன்றதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கிளாஸ் இதோட முடியுது. தேங்க்யூ.